ஆற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி மீளாமையாளன் கொண்டாய் போற்றி ஊற்றாகி உள்ளே ஒளிந்தாய் போற்றி ஒவ்வாத சத்தத்து ஒழியே போற்றி ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி ஆரங்கனால் வேதமானாய் போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கைலை மலையானே கைலை மலையானே கைலை மலையானே போற்றி போற்றி திருநாடுடைய சிவமே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்ன மகேஷையர். ஒவ்வொரு நாட்களும் நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்துட்டோம்னா இறைவனை நோக்கிய முதல் அடி எடுத்து வைக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறுறதுக்கு ஒரு பெரும் முயற்சி, இதை வந்து ஒரு போட்டா போட்டி மாதிரி நம்ம எப்படியோ ஜெயிச்சே ஆகணும், ஓடியே ஆகணும், வேறு வழி கிடையாது. யாரை நோக்கி ஓடி ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பகவான் நோக்கி தான் ஓடி ஆகணும். இதுக்கு நடுவில் மன சோர்வு, நம்ம வாழ்க்கையில் இப்படி நடந்திருக்கு அப்படி நடந்திருக்கு, இவா என்ன திட்டா அவா என்ன திட்டா, போட்டா போட்டி அது இது இப்படி இப்படி, இதெல்லாம் நோக்கி அந்த இடத்துலேயே நின்றுடுறோம் இல்லையா. ஒரு ஊருக்கு போகக்கூடிய சைன் போர்டை பார்த்து இதுதான் அந்த ஊருன்னு பார்த்துட்டு அந்த போர்டு கீழே நின்றுட்டுருக்கோம், அப்படி கிடையாது. அது ஏரோ மார்க்கு, இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு அது ஒரு வழிகாட்டுதலாக இருக்குது. ஆக நம்ம செல்லக்கூடிய பாதை இறைவனை நோக்கிய பாதைங்கிற எண்ணத்தோடு நம்ம சென்றோம் அப்படின்னு சொன்னால் சின்ன சின்ன பிரச்சனைகள் பெரிய பிரச்சனைகளாக வாழ்க்கையில் இருக்காது. எல்லாமே நம்ம அனுபவித்து தான் ஆகணும். இதிலேருந்து மாற்றத்தை எதிர்பார்க்கறதுக்கு நம்ம இறைவனை நோக்கிய பிரயாணம் பண்ணணும். இதுதான் இந்த நிகழ்ச்சியில் ரொம்ப அழகாக ஜோதிட ரீதியான விஷயங்கள் நம்ம எடுத்து பார்த்துட்ருக்கோம். சரி, இன்றைய தினத்தில் நேற்று நாம் கேட்ட கேள்வி அம்பாளில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் கரும்பு வச்சுட்டு இருக்கக்கூடிய அம்பாள், பிரத்யேகமாக பார்த்துட்டேன்னா கரும்பை கையில் வச்சுட்டு இருக்கக்கூடிய அம்பாள் யார் அப்படின்னா காமாட்சி அம்பாளை பார்க்க முடியும், ராஜராஜேஸ்வரி அம்பாளை நம்ம பார்த்துருக்க முடியும். அதில் பிராதான்யமாக காமாட்சி அம்பாள் தான் கரும்பு கையில் வந்து கரும்பு வச்சுருக்கிற படத்தை நம்ம வந்து பார்த்துருக்க முடியும். சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான அற்புதமான கேள்வி என்னென்னா, பெருமாள் நம்ம வந்து வெங்கடேச பெருமாள்னு சொல்கிறோம் இல்லையா திருப்பதியில் பெருமாள், அப்போ தாயாருடைய பெயர் என்ன? இதை நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க, நாளைக்கு இதற்குண்டான பதில்களை நம்ம பார்க்க போகிறோம். ஒருத்தங்க எங்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லும்போது சொன்னாங்க, மும்பையிலேருந்து அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தாங்க, ஃபோன் அப்பாயின்மெண்ட்டாக வாங்கியிருந்தாங்க. அவங்க சொல்லும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க, சார் நீங்கள் வந்து இந்த சங்கை வச்சு எங்கள் வீட்டில் வந்து பூஜை பண்ண சொன்னீங்க, சங்கும் சக்கரம் பெருமாளுக்கு வச்சு பூஜை பண்ண சொன்னீங்க, நாங்கள் சங்குக்கும் சக்கரத்துக்கும் அதாவது பெருமாளுடைய படத்தில் சங்குக்கும் சக்கரத்துக்கும் டெய்லி ஆராதனை பண்ண ஆரம்பித்தோம், பெரிய மாற்றம் கிடச்சது உண்மையாகவே. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்றைக்கி கூட ஆன்மீகத்தவள ஒரு அற்புதமான மந்திரம் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன், அதுவும் பெருமாளுடைய ஒரு அற்புதமான மந்திரம். சரி, இது செல்வங்கள் சேர்க்கக்கூடிய அற்புதமான ஆன்மீக தகவல் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இன்றைக்கி நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் ராசி பலன் பார்க்க போகிறோம். ஒரு குட்டி ஸ்டோரி இப்போ பார்க்க போகிறோம். ஒருத்தர் வந்து எதுவுமே நடக்க மாட்டேங்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு ரொம்ப வருத்தத்தில் இருந்தாலும், அப்படி ரொம்ப வருத்தத்தில் இருக்கும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்ச நேரம் என்றைக்குமே நம்மளுக்குள்ளே மாஸ்டர் ஒருத்தர் வந்து நம்மளுக்குள்ளேயே இருந்துட்டுருப்பார், நம்ம மனம்தான் நமக்கு மாஸ்டர்னு சொல்லுவார். ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும்போது என்ன பண்ணியிருக்கார், நேராக போய் ஒரு மரத்துக்கடியில் இப்படி உட்காந்துருக்கார், அப்படியே உட்காந்து எதுவுமே நடக்க மாட்டேங்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்கிறதுன்னு ரொம்ப வருத்தத்தில் இருந்திருந்தாராம். அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்தாராம், அங்கே ஆடு வந்து புல் சாப்பிட்றத பார்த்துருக்கார், அப்படியே பசுமாடு வந்து மேயறத பார்த்துருக்கார், வண்டி வாகனங்கள் போகிறத பார்த்துருக்கார், சூரியன் இங்கேருந்து இங்கே நகர்றத பார்த்துருக்கார், பறவைகள் பறக்கிறத பார்த்துருக்கார், ஒரு பறவை இன்னொரு பறவைக்கு இறை ஊட்டுறத பார்த்துருக்கார். இப்படி எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறம் கடைசியில் சட்டுன்னு அவருக்கு ஒரு ஞானம் பிறக்குது. ஆஹா, நம்ம எதுவுமே நடக்கலை நடக்கலைன்னு சொன்னோமே, நம்மளை சுற்றி எல்லாமே தான் இயல்பாக நடந்து கொண்டு தான் இருக்குது, அப்போ நம்ம தான் வேலை செய்யாமல் விட்டுருக்கோம், இப்படி உட்காந்துட்டுருக்கோம், இது நம்மளுடைய தப்பு தான். நாம் அந்த நகர்வுக்கு தகுந்த மாதிரி நம்மளை நகர்த்திக்கணும், அப்படி நகர்த்திட்டோம் அப்படின்னு சொன்னால் தான் எல்லா காரியமுமே நடக்கும். நம்ம தப்பு பண்ணிட்டோம், எண்ணத்தில் நகராமல் விட்டுட்டோம், பாடி அங்கேயே உட்காந்துடுத்து, அப்போ எண்ணத்தில் நகர்ந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய உடம்பும் தானாக எல்லாத்தையும் மாற்றிக்கொள்ளும். இது நம்ம வாழ்க்கையில் பண்ண பெரிய தவறுன்னு தனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குரு அவருக்கு எல்லாமே விளக்கி கொடுத்து தான். இது தாங்க நம்ம வாழ்க்கையில், நம்ம ஒவ்வொரு சமயம் உட்காரும்பொழுது மற்றவாள் ஆறுதலுக்கு எதிர்பார்க்கவே வேண்டாம், நம்மளுக்குள்ளேயோ ஒரு பெரிய ஆறுதல் இருக்குது. இன்றைக்கி குட்டி ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். 14/12/2020 சார்வரி வருஷம், கார்த்திகை மாதம், 29ஆம் திருநாள் திங்கக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் கேட்டை, இன்றைய திதி அமாவாசை, சந்திராஷ்டம நட்சத்திரம், பரணி கிருத்திகை மேஷராசி.
நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்னைக்கு அமாவாசை. பொதுவாக அமாவாசை என்னைக்கு பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் பெரியவங்களுக்கு பண்ணக்கூடிய தர்ம கர்ம காரியங்கள்லாம் ஸ்ரத்தையாக பண்ணுற வழக்கங்கள் நிறைய பேருக்கு இருந்துருக்கும். சார், நிறைய நிகழ்ச்சியில் பார்த்தேன், வந்து இந்த பித்ரு கடன் இப்படிலாம் இல்லைன்னு சொல்கிறா. பித்ரு கடன்கிறதுக்கு ஆன்மாக்கா பூத உடலுக்கா அப்படின்னா, இருந்த பூத உடலுக்காக நம்ம பண்ணுறோம். ஆன்மா எங்கே வேணால் போய் பிறக்கிறதும் என்ன வேணால் இருந்துட்டு போகிறது. இருந்த வாளுக்கு மதிப்பு. சரி சார், நாங்கள் இருந்தபோது நன்னா பார்த்துக்கல, இப்போ பண்ணினா சரியாகுமா? சரி ஆகாது தான், கண்டிப்பாக சரியாகாது. இருக்கும்போது நன்னா பார்த்துக்கணும் அப்படின்ற விஷயத்தை உணர்த்ததுக்கு தான் நம்ம இப்படி பண்ணுறோம். அப்போ இருக்கிறவா நல்லா பார்த்துக்கணும் இல்லையா? இதை உணர்த்தக்கூடிய அற்புதமான விஷயங்கள் தான் இந்த தர்ப்பண காரியங்கள்லாம். இதில் இருக்கக்கூடிய மந்திரம், இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துட்டேன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதாவது நம்மளுடைய ஆன்மா எப்படி பிரயாணம் பண்ணுறதுன்னா, பூலோகம், பூலோகம், சோலோகம், மகலோகம், ஜனலோகம், சத்தியலோகம்ன்ற சத்தியலோகத்தை தாண்டி இருக்கக்கூடிய பகவான்கிட்ட போகணும். அப்படி போகணும்னா வாழ்க்கையில் ஒரு பெரிய, அதனால தான் கயால நம்ம வந்து சாதம் பண்ணும்போது என்ன பண்ணுவான்னா, அந்த பிண்டத்தை கொண்டு போய் சுவாமி பாதத்தில் கொண்டு போய் போட்டுருவான். எந்த கோயிலும் அப்படி போட மாட்டான். அப்போது சுவாமியினுடைய திருப்பாதத்தில் அந்த பிண்டத்தை போடும்பொழுது அந்த இடத்துல அந்த ஆன்மா போய் எடுக்கும்பொழுது சுவாமியுடைய பாதம் அடங்கிடுறது தான். அவ்வளோ அற்புதமான சில விஷயங்கள் தான் நம்ம சொல்கிறோம். அதனால் முதல்ல பித்ருக்கடன் ஆகாதுன்னு சொல்லுவாள், அப்புறம் தெய்வ கடன் ஆகாதுன்னு சொல்லுவாள். சரி, இதை பற்றியெல்லாம் நம்ம ஆன்மீக தகவலில் இனி வரக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்லி, இன்றைய தினத்தில் அமாவாசை அன்னைக்கு ஒரு காரியத்தில் ஜெயிக்கிறதுக்காக பண்ணக்கூடிய யாகங்கள்லாம் தாராளமாக பண்ணிக்கலாம். அதுமாதிரி அம்பாளுக்கு ரொம்ப பிரீதிகரமான நாள். சில விஷயங்கள்லாம் சில பேர் உபாசனையெல்லாம் எடுத்துருப்பாள். அவளுக்கெல்லாம் ஜபம் பண்ணுறதுக்கு பௌர்ணமி அமாவாசை ரொம்ப விசேஷகரமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்துக்காக குன்றினவாளுக்கு சில ஆரோக்கியம் உபாதை வரப்படாதுன்னு பண்ணக்கூடிய யாகங்கள்லாம் தாராளமாக பண்ணிக்கலாம். இதெல்லாம் அஸ்ட்ராலஜி டெக்னிக்னு சொல்லுவாள். சரி, இன்றைய தினத்தில் பரமேஸ்வரர் மகேஸ்வரன் அவருடைய அனுகிரகம் கிடைக்கிறதுக்குள்ளே அற்புதமான நாள் கார்த்திகை மாதம் சோமவாரம். இன்றைக்கி திங்கக்கிழமை விரதம் இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் பிறக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. நாளுக்குண்டான சிறப்புகள் முழுசாக பார்த்துட்டோம். நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள், கல்யாண நாள் கொண்டாடுறவாளுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி 12 ராசிக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி அன்பர்களே, நல்ல நாள். ஆனாலும் பரணி கிருத்திக நட்சத்திரத்திற்காக சற்று கவனம் என்பது தேவை. அவசர வேலையாக வெளியில் போகும்போது தாராளமாக போய்க்கலாம், தப்பு கிடையாது. ரொம்ப அதீத அவசரம், ரொம்ப அவசரமாக போயாகணும் இப்படி மனசு சொல்லிகிட்டே இருக்குது, ஒரு விஷயத்தை உந்தியிருந்தே இருக்குது, பண்ணவே பண்ணாதீங்க. என்ன தான் இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம்னு விட்டுக்கோம். பிறர் இல்லாத போது அவளை பற்றி பேசாதீங்க, நகைச்சுவையாக பேசுறது இன்றைக்கி வேண்டவே வேண்டாம். மேஷ ராசிக்கு இன்றைய தினத்தில் அஸ்வினி நட்சத்திரத்திற்கு வாழ்க்கை அனுகூல்யம் தரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்ட எண் 6, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் லக்ஷ்மி வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, நிறைய நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க. சில முக்கியமான விஷயங்கள்லாம் இன்றைக்கி பேசுவீங்க, அதன்படி நல்லா காரியங்கள்லாம் நடக்கக்கூடியதாக இருக்கும். மத்தியான வேலைகளில் காலையில் வேலை விடாத, மத்தியான வேலைகளில் வேலை விடும். சில நேரங்களில் பார்த்துட்டுன்னா கவலைப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். வெளியிலலாம் நல்ல மதிப்பு சார், வீட்டுக்குள்ளே தான் பெரிய பிரச்சனைகள். ஏதாவது ஒன்று பேசிகிட்டே இருக்கும், தீருண்டே இருக்க மாட்டேங்கிறது. இதை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் உட்காந்து அனலைஸ் பண்ணலைன்னா, வேறு யார்ட்டையும் பேசி பிரயோஜனம் இல்லை, உங்களுக்குள்ளேயே நீங்கள் யோசிச்சல்னா தான் அதுக்கு விடை என்பது கிடைக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5, நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுனராசி என்பர்களை அனுகூல்யம் பயக்கக்கூடிய அற்புதமான நாள். வேலை வாய்ப்பு தேடுறவாளுக்கு வேலை வாய்ப்பு இருக்குது. என்ஜினியராக இருந்துருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் தரக்கூடியதாக இருக்கும். படிச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல வெற்றிகள் உண்டு. சில நேரம் பட்ட இடத்துலையே படும்னு சொல்லுவாள். வீட்டில் இருக்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும். சில பேர் செடி இயற்கையை நேசிக்கிறவா இருந்துருப்பா, இன்றைக்கி அது சம்மந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக அனுபவிக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா தோட்டம் துறவை வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு லாபங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்குது. இடம் விற்பனை பண்ணணும்னு வச்சுருக்கவாளுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3, நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். கடகராசி என்பர்களே, உயர்வான சிந்தனைகள் பல நேரங்களில் பார்த்துட்டேன்னா, இந்த விஷயம் நடக்காதுன்னு நினச்சிட்டு இருக்க காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சில நபர்கள்லாம் அழகாக பேசி ஒவ்வொரு விஷயத்தை சாதிக்கிற, இந்த மாதிரி நானும் பண்ணணுமே, இந்த மாதிரி ஒரு சில ஆட்கள் உங்களை துறையை சார்ந்த ஆட்கள்லாம் இன்றைக்கி சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை இன்றைய தினத்தில் பிறகக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும்.
தொழில் ரீதியான ரகசியங்கள்லாம் கற்றுப்பேன். ஒரு சில விஷயங்கள்ல ரொம்ப சோர்வா இருந்த நீங்க ரொம்ப ஜம்முன்னு இத பார்த்து இவ்வளவு விஷயங்கள் இருக்கேன்னு சந்தோஷப்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க. இங்கு தெய்வ பக்தி கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். சிம்மராசி என்பர்களே, நல்ல காரியங்கள்லாம் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். திருமண காரியங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சில பேருக்கு தட்டி போயின்றிருந்த படிப்பு விஷயங்கள்லாம் திருப்பி சரியாகக்கூடியதாக இருந்துருக்கும். எனக்கு ஐஏஎஸ் படிக்கிறேன், ஐபிஎஸ் படிக்கிறேன், எனக்கு ஆசையாக இருந்துருக்கான, என்னோடய சூழ்நிலை பத்துறதில்லை. சூழ்நிலைகள் பத்தாது இருக்கிறதுக்கு நம்ம ஜாதகம் காரணமாக இருக்கும், கவலைப்பட வேண்டாம். அதில் ஒரு சில விஷயங்கள் நம்ம வைராக்கியத்தோடு எடுத்து பண்ணுங்கள். இறைவனுடைய அனுகிரகத்தில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சிம்மராசி என்பவர்களுக்கு வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கு அனுகூல்யம் தேடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 2 நிற மென்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, ஆர்வத்தோடு ஒவ்வொரு காரியத்தை பண்ணக்கூடிய அற்புதமான நாள். இன்றைக்கி பிரயாணங்கள் ஜாஸ்தியாக இருந்திருக்கும், அலைச்சல் ஜாஸ்தியாக இருக்கும். 4 பேர் சேர்ந்து ஒரே நேரத்தில் பேசினா தலைவலின்னு சொல்லுவாப்பா, எல்லாரும் பேசிகிட்டு இருக்கலாம் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இன்றைய தினத்தில் இருந்துகிட்டு இருக்கும். கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் போகும்போது சில இடங்களில் பார்த்துட்டிங்கன்னா அந்த ரைட்டிங்கில் எழுதும்போது அந்த ஸ்கிரிப்டெல்லாம் ரொம்ப அழகாக நீங்கள் கொண்டு வந்து அதை பண்ணியிருப்பேன். மற்றவா பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருந்துருப்பா. சில பேர் டிராஃப்டெல்லாம் அடிப்பா, ரொம்ப அழகாக டிராஃப்ட் அடிப்பா. அதனால் வழக்குகள் இருக்கிற வழக்கு வழக்குகளில் வெற்றி பெறத்துக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு. சில சூழ்நிலைகளில் சில பிரச்சனைகளில் மாட்டின்ட்டுருக்கோ, அதுலேருந்து அழகாக வெளியில் வந்துருவோம். பண விஷயங்களில் மன சங்கடங்கள் பட்டிருந்தாலும் அதுலேருந்து மாற்றங்கள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 4 நிரம்பரவன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு வெற்றி வழிபாடு. துளாராசி என்பர்களே, அப்பப்போ இருக்கக்கூடிய தடங்கள், அந்த தடங்கல்கள் போய் மாற்றங்கள் நிகழக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு இருக்கு. ஒரு காரியம் வெற்றி ஆகுதுன்னு அப்படியே விட்டு வெயிட் பண்ணால் அந்த காரியம் ஆகாது. அதுக்குண்டான முழு முயற்சி எடுத்திங்கன்னா நிச்சயம் சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப விரும்பிய உணர்வு விரும்பின இடத்துல போய் சாப்பிடக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஒருத்தரை சந்தித்ததுக்கப்புறம் அடுத்த அப்பாயின்மெண்ட்டை அதை தள்ளி வச்சிருவேன். அப்போ இந்த விஷயமே நம்ம எடுத்து பண்ணோம்னா சக்ஸஸ் ஆகுமேங்கிற சந்தோஷங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வீடு வாங்கணும் வாங்கணும் வாங்கணும்னு எதிர்பார்த்த வாழ்க்கை நல்ல வாய்ப்புகள் இந்த வருஷத்துக்குள்ளே இருக்குது. நீங்கள் அதை முழு முயற்சியாக இருந்தால் நிச்சயம் வெற்றிகள் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு வெற்றி வழிபாடு. ரிச்சிராசி என்பர்களே, கவனத்தோடு ஒவ்வொரு விஷயத்தை பண்ணோம். கவனம்னா என்ன, மறதி இல்லை, நம்ம எதாவது பொருட்களை துவச்சிடுவோம். அடுத்தது பார்த்துட்டேன் அப்படின்னா வண்டி வாகனத்தில் போகும்போது அதுக்குண்டான டாக்குமெண்ட்ஸ் மறந்து வச்சுடுவோம். அடுத்தது வேகமாக போகிறத தவிர்த்துக்கணும். சட்டுன்னு இந்த விஷயத்தை பேசப்படாதுன்னு நினச்சிப்போ அங்கேயே பேசிடுவோம். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்குண்டானதாக இருக்கும். அதனால் ரிச்சிராசி என்பர்கள் எல்லாத்துலேயும் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கணும். அதே சமயத்தில் தொழில் ரகசியங்களை வெளியில் அறவே சொல்லப்படாது. இது வேண்டான்னு வச்சதுக்கப்புறம் அதை திருப்பி எதுக்கு பண்ணணும், அது வேண்டான்னு வச்சுட்டா வேண்டாம் தான். இந்த மாதிரி நிறையா விஷயங்களுக்கு இன்றைய தினத்தில் ரிச்சிராசி என்பர்களுக்கு சில நீங்களே பார்த்து ஆஹா இதை பண்ணிவிட்டுமே பண்ணப்படாது அப்படின்னு உங்களுக்குள்ளேயே உணர்த்தக்கூடியதாக இருந்துருக்கும். நிறைய விஷயங்கள் நீங்கள் பேசும்பொழுது மற்றவாளுக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மற்றவா மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்களுக்கெல்லாம் ஒரு பதில் சொல்வேல் பாருங்கள், அதில் அவளுக்கு ஒரு திருப்தியாகும், உங்களுக்கும் ஒரு திருப்தியாகும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 2 நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. தனுராசி என்பர்களே, விவேகமான சிந்தனை, ரொம்ப சாதுரியமான பேச்சு, ஒரு விஷயத்தை எடுத்தால் ரொம்ப இன்டெலெக்சுவலாக அதை பற்றி யோசித்து அழகாக நீங்கள் அதை கொண்டு வந்துடுவேன். சரி, யாரும் பண்ணாத மாதிரி வித்தியாசமான பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்குள்ளே இருந்துருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெள்ளூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணங்கள்லாம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்தவர்களுக்கு ஆரோக்கியம் நல்லபடியான மேன்மை பெறத்துக்குள்ளான அற்புதமான நாளாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் கலந்து கொண்டு அதை சிறப்பித்து ரொம்ப அற்புதமாக செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் நிறையா இருந்துருக்கும். சில நபர்கள் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்குள்ள நெகட்டிவான விஷயங்கள் எடுத்து சொல்லுவோம், அதெல்லாம் காலையிலேயே வாங்க மாட்டேன். கொஞ்சம் நேரம் மனசங்கடமாக இருக்கும், அதுக்கப்புறம் மாறிடும். இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா சகோதர சகோதரிக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பெல்லாம் எடுத்து பண்ணுவேன். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 3 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு ஐயப்ப சுவாமி வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். மகரராசி என்பர்களே, நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை சாதித்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. வேலைவாய்ப்பு இடமாற்றம் எதிர்பார்த்த வாழ்க்கை நிச்சயம் வேலைவாய்ப்பு இடமாற்றம். அதே மாதிரி உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்த வாழ்க்கை ஆரோக்கிய மாற்றங்கள் ஏற்படும். ரொம்ப வயசான வாழை கூடமாட இருந்து கவனிச்சக்கூடியதாக இருந்துருக்கும். ஒரு விஷயத்தை நீங்கள் எண்ணி பண்ணுறது அதில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த காரியத்தை இருக்கும். ஒரு காரியத்தை இன்னொருத்தட்ட சொல்கிறது அது அழகாக முடிச்சு கொடுத்துருவா.
அந்த மாதிரி இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும். திடீர் பண வரவும் மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். வியாபார விஷயங்கள்ல இப்படியே போயிட்டு இருக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இதுலையும் கொஞ்சம் ஸ்ட்ரக் வரும், இது என்ன பண்றது அப்படிங்கிற யோசிச்சா போறோம். ஆரோக்கியத்துல அக்கறை என்பது தேவை. வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும். ஒருத்தட்ட பொறுப்பாக விட்டுட்டோம்னு நினச்சி அதை விட்டுறப்படாது. ஒன்றுக்கு ரெண்டு முறை கவனிச்சுக்கணும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு, குபேரர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பர்களே, அப்பப்போ சில மனசில் சில சங்கடங்கள் பயங்கள் இருந்துருக்கும். இது நடக்குமா, அது நடக்குமா, நடக்காதா, நடக்காதா, எல்லாம் சரியாக இருக்குது, ஒன்று மட்டும் ஏன் சரியா இல்லை அப்படிங்கிற கவலைகள் இருக்கும். அதுலேயும் சரியாகும். வெற்றியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இறைவனுடைய துணை எல்லா விஷயங்களும் மாற்றி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். அன்பானவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். இந்த தினத்தில் பட்டய படிப்புகள், ரீசர்ச் எஜுகேஷன் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம், லாங்குவேஜ் ஸ்கில் நிறையா கற்றுப்பல், யோகா, தியானம் போன்ற விஷயங்கள்லாம் அனுகூலத்தை பிறக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல நபர்கள், இந்த நபர்கள் மூலமான சில வெற்றிகரமான சில சூழ்நிலைகள்லாம் மாறும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குருவாயூரப்பன் வழிபாடு. விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. மீனராசி அன்பர்களே, இன்னைக்கு ஒரு காரியம் இருக்கு. அந்த காரியத்தை வந்து ரொம்ப அழகாக யோசிச்சு ஹேண்டில் பண்ணக்கூடிய விதமே வித்தியாசமாக இருந்துட்டு இருக்கும். சில காரியங்கள்லாம் மற்றவானால் அது கெடுக்கப்படும், அதனால் கவலையே பட மாட்டேன். இதை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் நிச்சயம் அனுகூலியத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஒரு விஷயத்துக்காக முழுமையாக இறங்கும்போது இறைவனுக்கு நிறையா பலன்களை கொடுக்குறான்றது ரொம்ப அழகாக தெரியும். ஒரு காற்றுள்ள போதே தூட்டுக்கொள்ளணும், இப்போ கிடைக்காட்டி எப்பவும் கிடைக்காதுங்கிற விஷயத்தை நோக்கி உங்களுடைய செயல்பாடுகள் வேக வேகமாக நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்கும். குடும்பம்னு வந்துட்டால் என்னுடைய கணவர், என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகள்னு எல்லா விஷயத்தையும் எடுத்து பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களில் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் தோணிட்டு இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் பலவர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தை நம்ம பார்க்கக்கூடியது. அதாவது திருப்பதிக்கு போனால் திருப்பம் வரும்னு சொல்லுவாள். பெருமாளை வணங்கினோம்னா எல்லா விஷயங்களும் வெற்றி பெறும் அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமாக தெரியும். சில பேர் சொல்லுவாள், சார் திருப்பதிக்கு போயிட்டு வந்துட்டேன், எனக்கு இப்படி நடந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாள். ஜாதகத்தில் சந்திரன் வந்து பலம் இல்லாத போது இந்த மாதிரி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும், குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு நேராக மகாவிஷ்ணு ஆலயத்துக்கு போயிட்டு வந்து திருப்பி குலதெய்வத்துக்கு போயிட்டு வந்து வீட்டுக்கு வந்துட்டால் இனிமேல் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்காமல் இருந்துருக்கும். இந்த ரகசியத்தை இன்றைக்கி ஆன்மீக தகவலை கற்றுட்டோம். 2, இன்றைக்கி செல்வங்கள் அதிகரிக்கணும். அதே மாதிரி மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள்லாம் போகணும். நான் நிறைய விஷயங்களில் பாதிக்கப்பட்டிருக்கேன். இந்த பாதிப்புலேருந்து என்னை திருப்புறதுக்கு யார் வரணும் அப்படின்னா திருப்பதி எம்பெருமான் தான். அவரை நோக்கி வணங்குறது ரொம்ப விசேஷம். வெங்கடநாத சுவாமியோட படத்தையும் அம்பாளுடைய படத்தையும் வச்சுண்டு மனசார ஓம் விஷ்ணவே நமக, ஓம் விஷ்ணவே நமக, ஓம் விஷ்ணவே நமக அப்படின்னு சொல்லிட்டு துளசியை போடுங்க. அடுத்தது பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் ஓம் வைகுந்த பதயே நமக, ஓம் வைகுந்த பதயே நமக, ஓம் வைகுந்த பதயே நமக. அதாவது வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பெருமாளை மனசார வேண்டிக்கணும். 2, ஓம் சக்கரராஜாய நமக, ஓம் சக்கரராஜாய நமக, ஓம் சக்கரராஜாய நமக இப்படி சொல்லிட்டு துளசியை போடுங்க. மனசார அவருடைய திருப்பாதத்தை பிடிச்சுக்கோங்க. ரொம்ப அற்புதமான பலன்கள் உண்டு. நிச்சயமாக அந்த எம்பிரான் என்னென்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதல்கள்லாம் நிறைவேற்றுவார். இது சும்மா நம்ம சொல்லி விஷயம் கிடையாது, பண்ணி பாருங்க, அவ்வளோ பலன்கள் உண்டு. நிறைய பேருக்கு வாழ்க்கையே திருப்பி போட்டிருக்கிறவா, எத்தனையோ பேர் இருந்துருப்பா. அவரை மனசார வேண்டுங்க. நிச்சயம் அற்புதமான பலன்கள் உண்டு. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவோம். ஜோதிஷாச்சாரியர், ஜோதிஷ கலார்த்த மகேஷ். வேல் 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 முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.